அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்க்கான ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல்ல இருந்து டைட்டில் நம்பர் 27 பார்க்க போறோம். டைட்டில் நம்பர் 27ல நம்ம படிக்க போற டாபிக் என்னன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் ரேஷனல் அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன்ஸ், விகிதமுறு இயற்கணித சார்பின் தொகையிடல். அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனா, நீங்க பார்க்கக்கூடிய சார்புகள்ல வகுத்தல் இருக்கும். அதாவது என்னோட சார்பு நியூமரேட்டர்ல ஒரு சார்பு இருக்கும், டினாமினேட்டர்ல ஒரு சார்பு இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சும்மா நான் இப்படி எழுதியிருக்கேன். மேல வந்து நம்பர் தானே சார் இருக்கு, மேல எப்படி வேணா இருந்திருக்கலாம், அங்கேயும் ஒரு சமன்பாடாவே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வடிவங்கள் வந்தால் அதை எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில நம்ம படிக்க போறோம். ஸோ நம்ம கணக்குகளை பார்ப்பதற்கு முன்னால இதுல பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இன்டகிரல் ஆஃப் 1/x2 + a² அல்லது dx/x2 + a² வடிவம் இருந்தா அதுக்கான இன்டகிரல் ரிசல்ட் 1/a tan−x/a + c. ரெண்டாவது ஃபார்முலா, இன்டகிரல் ஆஃப் 1/x2 − a² × dx, அந்த dx இங்க மேல இருக்கும், இதுக்கான இன்டகிரல் ரிசல்ட் 1/2a log |x − a/x + a + c. மூணாவது ஃபார்முலா, இன்டகிரல் ஆஃப் 1/a² − x² × dx இருந்தா 1/2a log |a + x|/a − x|+c. இந்த வடிவங்கள்ல கணக்குகள் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி புரிஞ்சு கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு கணக்கு. இப்ப நீங்க ஒரு கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கணக்கை பார்த்த உடனே நீங்க என்ன ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண போறேங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நம்ம ஒரு மூணு ஃபார்முலா சொன்னோம், இன்டகிரல் ஆஃப் 1/x²+a² × dx ஒன்று, இன்டகிரல் ஆஃப் 1/x²−a² dx ரெண்டாவது ஃபார்முலா, மூணாவது ஃபார்முலா 1/a²−x² dx. இதில் பார்த்தனதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கே ப்ளஸ் இருக்கா, டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு என்ன வடிவம் இருக்கணும், x²+a² இருக்கணுமா, அந்த வடிவம் கொண்டு வர்றதுக்காக 1/x²+3 அப்படிங்கிறத √3² அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அடிப்படை என்னன்னா, இங்க என்ன நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை அடுக்கு 2 வர்ற மாதிரி மாத்தணும். ஒரு 3க்குள்ள 2√3 இருக்கிறதுனால அது √3² சொல்லலாம். இப்ப இது என்ன வடிவத்துக்கு வந்துருச்சுன்னா, இன்டகிரல் ஆஃப் 1/x²+a² வடிவத்துக்கு வந்துருச்சு. இதுக்கான இன்டகிரல் ரிசல்ட் என்னன்னா 1/a tan−x/a. உங்களோட வேலை என்ன தெரியுமா, வெரி சிம்பிள், ஏங்கிற இடத்துல யார் இருக்கா, இதுதான் ஏ. அப்ப ஏங்கிற இடத்துல யார் இருக்கா, √3 இருக்காரு. அப்ப ஆன்சர் 1/√3 tan−x/x இடத்துல எக்ஸே தான் இருக்கு, √3 + c. ஜஸ்ட் ஏங்கிற இடத்துல யார் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். சம் இஸ் ஓவர். வெரி சிம்பிள் மெத்தட் நம்ம படிக்க போறோம். இதுல உங்களோட தேவை என்ன அப்படின்னா, புரிதல் தான். நான் எந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற புரிதல் இருந்தால் போதும். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இன்டகிரல் ஆஃப் dx/1+5cos²x இருக்கு. நம்ம பார்க்க போற மெத்தட் இதுதான் ஆல்ரெடி சொன்னதுனால இந்த இடத்துல பிளஸ் வருது, மேபி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போறோம். இருந்தாலும் எனக்கு என்ன வடிவம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலோட வடிவம் 1/x²+a², அது இங்க இல்லை. ஸோ அந்த வடிவத்தை கொண்டு வர்றதுக்காக நான் இங்க என்னெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு cos²x ஆல வகுக்க போறேன். ஆக்சுவலி மேல நம்பர் வந்து 1 இருக்கு, அந்த இடத்துலயும் ஒரு cos²x வகுத்தரணும். வகுத்தல் 1/cos²x + 5cos²x / cos²x dx இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்க cos²x இருந்ததுனால அதே cos²x ஆல எல்லா இடத்துலயும் வகுத்துக்கிட்டு இருக்கேன். தென் எனக்கு என்ன கிடைக்கும் இதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டகிரல் ஆஃப் 1/cos²x நத்திங் பட் sec²x / sec²x + 5. ஏன்னா இந்த இடத்துல cos²-cos² கேன்சல் ஆயிடும், dx வரும். நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில 1+tan²x = sec²x ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம அங்க தீட்டான்னு படிச்சிருப்போம், 1+tan²θ = sec²θ. தீட்டாவுக்கு பதிலா நம்ம இந்த இடத்துல யாரை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல sec²x. sec²x பதிலாக என்ன சொல்லலாம், 1+tan²x எழுதலாமா? அப்படி நான் எழுதினேன்னா இந்த சமயம் எப்படி மாறும், sec²x / sec²x பதிலாக
1 plus tan squared x plus 5 nu into dx irukku idu pathinga integral of secant squared x divided by tan squared x 1 plus 5 ingiradhu denominator la 6 a mari irukum indha sum la na enna panna poren tan squared x indha edathila tan x irukla indha tan x ku badhila t nu per kudukuren idhukku per substitution method nu solli idhukku munnala paatha title la nam explain pannirukom adha paakada manavargala irundha first adha paathittu idha padichinga ungalku romba sulabama indha concept la puriyum ஒரு பெயருக்கு பதிலா இன்னொரு பெயரை நாம எப்பல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றோமோ அப்பல்லாம் அந்த பெயரை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் dt / dx tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா secant squared x என்ன ஆன்சர் கிடைக்குதோ அது இந்த சம்ல இருக்கணும் இருந்தாதான் இந்த மெத்தட நீங்க செய்யவே முடியும் dt equal to அந்த வகுத்தல் dx இந்த சைடு வந்துருச்சுனா into dx ஆக மாறும் பாருங்க இப்போ இந்த இன்டகிரல்ல நான் என்ன மாற்றம் பண்ண போறேன் இன்டகிரல் ஆஃப் 1 by n a in the secant squared x on in the dx on 1 a sete adhukku badhila veru dt eludhna podum adha na veli eludhiten tan ku badhila t per vechadanal tan squared ku badhila t squared vandrum 6 ku badhila root 6 squared nu eludhiten appo parunga 1 by x squared plus a squared ingra vadivam vandircha en sum la appo formula enna eludhirukom 1 by a tan inverse of x by a nu eludhirukom indha formula va neenga vandu எழுதி வச்சிட்டு ஆன்சரை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும் என்ன என் சம்ல இருக்கிற ஃபார்முலாவுக்கு பதிலா x க்கு பதிலா t இருக்கு a க்கு பதிலா ரூட் 6 இருக்கு அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணினேன்னா 1 by a 1 by ரூட் 6 tan இன்வர்ஸ் ஆஃப் x x க்கு பதிலா t இருக்கு by a ரூட் 6 plus c இப்போ நீங்க அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் t னு பேர் வச்சீங்க இல்லையா அது யாரோ அந்த பேரை கொண்டு வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுங்க 1 by ரூட் 6 tan இன்வர்ஸ் ஆஃப் t னா யார் பேர் வச்சிருக்கோம் tan x by root 6 plus c இது எனக்கு தேவையான ஆன்சர் முதன்முறையா இந்த கணக்க பார்க்கற மாணவர்களுக்கு மேபி இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் புரியாத மாதிரி கூட தோணலாம் அதற்கு காரணம் என்ன அப்படினா இந்த சம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதே மாடல் கணக்குகளை தொடர்ந்து பார்த்து இதே மாடலை பிராக்டீஸ் பண்றது மூலமா இந்த கணக்குகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமான கணக்கா மாறும் அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைனா you need repeated practice எதையுமே முதல் முறை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணமா சொன்னோம்னா நீங்க ஒரு நண்பரை முத முதல் சந்திக்கிறீங்க நண்பர் ஆயிட்டீங்க ஆனா அந்த நண்பருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எடுத்த உடனே உங்களுக்கு தெரியாது கொஞ்ச நாள் அவரோட பழகும் பொழுதுதான் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன ஃபேவரேட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்ப எடுத்த முத நாளே எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நல்ல நட்பு கிடைக்காது அந்த மாதிரி தான் இது நீங்க படிக்க முடியும் நிச்சயமா அனைவராலையும் படிக்க முடியும் பட் யூ நீட் ரிப்பீட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் எப்படி நண்பரை திரும்ப திரும்ப சந்திக்கிறோமோ அந்த மாதிரி இந்த கணக்குகளை திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலமா நிச்சயமா உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஸோ இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் யூ ஆர் ஸ்டடிங் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறை பார்ப்பதன் மூலமா நீங்க பர்ஃபெக்டா அனைவராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்ப இந்த ஃபார்முலாவுக்கு இந்த மெத்தட் தான் நான் அப்ளை பண்ண போறேங்கிறத திரும்ப திரும்ப இதே மாடலை ப்ராக்டிஸ் பண்றது மூலமா நிச்சயமா எல்லாருமே சூப்பரா படிக்க முடியும் அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் இந்த சம் பார்த்தீங்கன்னா நடுவில் மைனஸ் வந்துருச்சு ஸோ நம்ம ஒரு மூணு ஃபார்முலா சொல்லியிருந்தோம் என்னென்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம் இன்டகிரல் ஆஃப் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா சொன்னோம் ரெண்டாவது ஃபார்முலா இன்டகிரல் ஆஃப் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா சொன்னோம் மூணாவது ஃபார்முலா 1 பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொன்னோம் ஸோ இதில் எந்த ஃபார்முலா இது இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நடுவில் பிளஸ் இங்கே மைனஸ் இருக்கு இதுல நம்பர் தானே முன்னால வந்திருக்கு நம்பர் முன்னால வந்தா அது மூணாவது ஃபார்முலா அந்த வடிவத்தை கொண்டு வர்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் இன்டகிரல் ஆஃப் 25 அப்படிங்கிறத 5 ஸ்கொயர்னு எழுதுறோம் 4 அப்படின்னா 2 ஸ்கொயர் தானே இங்க இருக்கிற இந்த 4 அந்த 2 எக்ஸும் சேர்த்து 2x த ஹோல் ஸ்கொயர்னு நீங்க எழுதிக்கலாம் அப்படி எழுதும் போது இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவுக்குரிய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 பை 2a இன்டு லாக் ஆஃப் மாட் ஏ பிளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ் இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் உங்களோட வேலை என்ன எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்கா இந்த சம்மில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்க்கணும் ஏங்கிற இடத்துல 5 இருக்கு உள்ளே கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க 1/2a 1/2 இன்ட்டு 5 லாக் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ் ஏன்னா 5 பிளஸ் 2x டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸ் 5 மைனஸ் 2x ஆனா ஒரு சம்மை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸுக்கு பக்கத்தால ஏதாவது கோபிஷியன்ட் இருந்தா அதை வகுத்தல்ல சேர்த்திக்கணும்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அதனால வகுத்தல்ல இன்னொரு 2 நான் சேர்த்திக்கிட்டேன் பிகாஸ் எக்ஸுக்கு பக்கத்தால நம்பர் இருக்கு
சோ ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/20 இன்டு லாக் ஆஃப் 5+2x டிவைடட் பை 5-2x னு கிடைக்கும். பிளஸ் சி இருக்கு, இது எனக்கு தேவையான ஆன்சர். அடுத்ததா இந்த மாடலை பயன்படுத்தி வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையா இருக்கும், பட் கவனமா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஆஸ் ஐ சைட் நிறைய முறை இதே கான்செப்டை திரும்ப திரும்ப படிக்கணும். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க பிளஸ் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி பிளஸ் வர்ற ஃபார்முலா தான் பயன்படுத்த போறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் மேலே ஒன்று மட்டும்தான் நம்ம சம்ல வந்துகிட்டு இருந்தது ஃபார்முலால, இப்போ ஒன்னை தவிர வேற ஒரு டேர்மும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டெகிரல ரெண்டா பிரிக்கிறேன், 2x டிவைடட் பை 5x2 பிளஸ் 9 dx தனியா பிரிச்சுக்கிட்டேன், பிளஸ் இன்டெகிரல் ஆஃப் 7 டிவைடட் பை 5x2 பிளஸ் 9 dx தனியா பிரிச்சுக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, 2x தனியா டிவைட் பண்ணிட்டோம், 7 தனியா டிவைட் பண்ணிக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம இந்த 2x டிவைடட் பை, அதை நான் எடுத்து எழுதுறேன், 10x டிவைடட் பை 5x2 பிளஸ் 9. சார் 2x தானே சார் இருந்தது, ஏங்க சார் 10x போட்டுட்டீங்க? அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு 1/5 சேர்த்திக்கிறேன். ஒன்றும் இல்லை, 10-5 கேன்சல் பண்ணீங்கன்னா பழையபடி உங்களுக்கு 2x கிடைச்சிடும். அதெல்லாம் ரைட்டுங்க சார், ஏன் சார் நம்ம இந்த மாதிரி 10x மேலே எழுதணும் அப்படின்னா, டினாமினேட்டரில் என்ன சார்பு இருக்குன்னு பாருங்க, 5x2 பிளஸ் 9 இருக்கா டினாமினேட்டரில், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க என்ன நடக்கும். ஒரு முறை வகைப்படுத்தினால் 5x2 அந்த பவர் 2 முன்னால போகும், 10x மாறிடும். நம்பரை வகைப்படுத்தினா 9 0 மாறிடும். இப்ப பாருங்க டினாமினேட்டரோட வகைக்கெழு 10x, அது மேல இருந்தா டைரக்டா ஒரு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். இதை டைட்டில் நம்ம 26ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நீங்க 26 பார்க்காம இருந்தா ஃபர்ஸ்ட் 26 ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்டெகிரலோட பேசிக்ல இருந்து வரிசையா வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் எளிமையா புரியும். ஸோ 10x மேல கொண்டு வர்றதுக்காக ஒரு 5 மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 5 டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேட் அப்படி பண்ணும்போது எனக்கு இது என்ன ஃபார்முலாவாக மாறும்னா, இன்டெகிரல் f'(x)f(x)dx ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவுக்கான ஆன்சர் என்னன்னா, லாக் ஆஃப் டினாமினேட்டர் f(x) இதுதான் ஆன்சர். ஸோ டைரக்டா இப்ப நான் ஒரே ஸ்டெப்ல இங்க ஆன்சர் எழுதி முடிச்சிடலாம். லாக் ஆஃப் வகுத்தல்ல என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர், 5x2 பிளஸ் 9. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றதுக்காக தான் மேல 10x நான் மாத்திக்கிட்டேன். இந்த சம்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன், இந்த 7 வெளியே எடுத்துட்டேன். அப்போ 1/ இந்த 5 இருக்குல்ல, √5 சொல்லலாமா, √5 அப்புறம் ஒரு x த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே அடுக்கா கொண்டு வந்துட்டேன், 9 3² சொல்லலாம், இன்டு dx இருக்கு. எதுக்கு சார் இப்படி எல்லாம் நம்ம மாத்த வேண்டியது அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன ஃபார்முலாவை பயன்படுத்துறேன்னு எனக்கு புரியணும் இல்லையா. இன்டெகிரல் ஆஃப் 1/x² பிளஸ் a² dx இப்ப இந்த டைட்டில் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணணும்னா x இன் அடுக்கு 2 நம்பரின் அடுக்கு 2 எனக்கு வேணும். அதுக்காக இந்த ரூட் ஃபைவை வந்து √5² புரிஞ்சுக்கிட்டு பொது அடுக்கா எழுதுனேன், 9 3² எழுதிக்கிட்டேன். நவ் ஐ கேன் அப்ளை த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், மேலே நான் எழுதி காமிச்ச அந்த ஃபார்முலாவுக்கான ஆன்சர் என்னன்னா, 1/a. ஏன்னா யார் தெரியுமா இந்த இடத்துல, 3 டேன் இன்வர்ஸ் ஆஃப் x/x இடத்துல யார் தெரியுமா இருக்கா, √5x/a ஏங்கிற இடத்துல 3 இருக்கு பிளஸ் சி. ஆனா நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது x முன்னால ஜஸ்ட் ஏதாவது கோபிஷியன்ட் இருந்தா அந்த நம்பரையும் வகுத்தல்ல சேர்த்தணும், அப்ப √5 கொண்டு போய் வகுத்தல்ல சேர்த்தணும், ஒரு √5 எக்ஸ்ட்ரா வகுத்தல்ல வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபைனலா நீங்க ஆன்சர் எழுதுனீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, 1/5 இன்டு லாக் ஆஃப் 5x2 பிளஸ் 9 பிளஸ் 7/3 √5 இன்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் √5x/3 பிளஸ் சி கிடைக்கும். இது எனக்கு தேவையான ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 2 பார்க்க போறோம். க்வெஸ்சன் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, இது இன்டெகிரல் ஆஃப் dx டிவைடட் பை x² மைனஸ் 2² வடிவத்தில் இருக்கு. ஆஸ் பர் திஸ் ஃபார்முலா, இந்த இடத்துல என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். இன்டெகிரல் ஆஃப் 1/x² மைனஸ் a² dx ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கான ஆன்சர் 1/2a இன்டு லாக் ஆஃப் x-a/x+a. அதன்படி நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், எக்ஸ் ஆர் ஏஆர், எக்ஸ்ங்கிற இடத்துல எக்ஸே தான் இருக்கு, ஏங்கிற இடத்துல 2 இருக்கு. இந்த ஃபார்முலாவில் கொடுங்க, 1/2a 1/2 இன்டு 2 லாக் ஆஃப் x-a x-2 x+a x+2 பிளஸ் சி, அவ்வளோதான் சம் முடிஞ்சுது. ஸோ த ஆன்சர் இஸ் 1/4 இன்டு லாக் ஆஃப் x-2 டிவைடட் பை
எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் சி. ரொம்ப எளிமையாக இந்த ஃபார்முலாலாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணினா போதும். இதே அடுத்த சம்ல dx டிவைடட் பை ஃபைவ் பிளஸ் ஃபோர் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் நமக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஆன்சர் கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஆன்சரை கொண்டு வர்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு காஸ்கொயர்ட் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறேன். ஏற்கனவே இந்த மெத்தடில் நம்ம சம் பார்த்தோம், இன்டகிரல் ஆஃப் மேலே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் பை காஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் பை காஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் ஃபோர் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை காஸ்கொயர்ட் எக்ஸ். சார் அந்த சம்மில் நம்ம ஏற்கனவே பார்த்த சம்மில் பார்த்தீங்கன்னா காஸ்கொயர்ட் எக்ஸ்னு க்வெஸ்சனில் இருந்திருக்கும், அதனால காஸ்கொயர்ட் எக்ஸை டிவைட் பண்ணீங்க. இங்கே சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருந்தாலும் காஸ்கொயர்ட் எக்ஸ் தான் டிவைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், சம்ம கண்டினியூ பண்ணிட்டு நடுவில் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் ஆஃப் இங்கே ஒரு டிஎக்ஸ் எழுதிக்கணும், சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ், ஏன்னா ஒன் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ங்கிறது சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவிடட் பை ஃபைவ், இந்த காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மேலே போச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸாக மாறிடும், ப்ளஸ் ஃபோர் டேன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதில் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்கு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்முலாவை, சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ், இந்த டிவைடில் இருக்கிற சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸை மட்டும் ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு மாற்றி எழுதுறேன். ஸோ இந்த சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு பதிலாக ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர்ட் எக்ஸ் எழுதிட்டேன், ப்ளஸ் ஃபோர் டான் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் வந்துடும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் டிவிடட் பை இந்த ஃபைவால் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருந்தா ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ், ஃபைவ் இன்ட்டு டான் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஃபைவ் டான் ஸ்கொயர்ட் எக்ஸ், அது இல்லாமல் ஒரு ஃபோர் டான் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா டான் ஸ்கொயர்ட் எக்ஸ் மட்டும் ஒன்பது தேர்ட்டி வந்துடும். ஸோ என்னோட ஆன்சர் எப்படி மாறி இருக்கும், இன்டகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை நைன் டான் ஸ்கொயர்ட் எக்ஸ், நைன் டைம்ஸ் ஆஃப் டான் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஃபைவ்னு வந்திருக்கும். இந்த சம்மில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேன் எக்ஸுக்கு பதிலாக டீனு பேர் வைக்க போகிறேன், டி ஈக்குவல் டு டேன் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஏன்னா யாருக்கு நீங்கள் பேரை பிரதிட்டாலும் அதை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும், டிடி பை டிஎக்ஸ். டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ ஏன் காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ணினேன், ஏன்னா டேன் எக்ஸுங்கிற பேரை நீங்கள் கொண்டு வந்துட்டா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், காஸ் ஸ்கொயர் எக்ஸால் வகுக்கும் போது தான் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிரதிடலும் சப்ஸ்டிடியூஷனும் ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் சமூல டேன் எக்ஸ் தான் வேணும், டேன் எக்ஸ் அண்ட் சீக்கண்ட் எக்ஸ் வேணும். டேன் எக்ஸ் வேணும்னா என்ன சொல்லலாம், சைன் பை காஸ் தானே டேனு, அதனால எப்பயுமே காசால தான் டிவைட் பண்ற மாதிரி வரும். அதுக்காக எல்லா இடத்துலையும் இது பொருந்தும்னு சொல்லக்கூடாது, இந்த இடத்துல இது சரியாக இருக்கும். இப்படி நீங்க பிரதிட்டீங்கன்னா இப்ப இந்த சம் எப்படி மாறி இருக்கும்னா, இன்டகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இந்த டிஎக்ஸ் மேல கொண்டு போய்க்கலாம். அப்ப மொத்தமா இதுக்கு பதிலாக டிடி மட்டும் சொன்னா போதும், டிவிடட் பை நைன், டேனுக்கு பதிலாக டிங்கிறதுனால டி ஸ்கொயர்டுன்னு மாறிடும், பிளஸ் ஃபைவ் இருக்கும். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும், எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க, இன்டகிரல் ஆஃப் ஒன் பை இதை த்ரீ டி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, என்ன காரணம் நைனை வந்து த்ரீ ஸ்கொயர்னு மாற்றிக்கிட்டோம், ஃபைவை என்னன்னு எழுதலாம் ரூட் ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதலாம் இன்டூ டிடி இருக்கும். இது பாருங்க என்ன வடிவத்தில் இருக்கு தெரியுமா, இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கிற ஃபார்முலா ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கு. இன்டகிரல்ல இருந்ததுன்னா இதுக்கான ஃபார்முலா ஒன் பை ஏ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, இதில் ஏங்கிறது யாருன்னா ரூட் ஃபைவ், இதுதான் புரிதல் கணக்கில். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஒன் பை ரூட் ஃபைவ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல த்ரீ டி இருக்கு பை ஏங்கிற இடத்துல ரூட் ஃபைவ் இருக்கு. அதே நேரத்தில் டிக்கு முன்னால் கோபிஷியன்ட் இருக்கா, அந்த கோபிஷியண்டை டிவைடில் எழுதிக்கணும். இந்த சம்மோட கடைசியில் நீங்கள் டிக்கு பதிலாக என்ன பேர் வச்சிங்களோ அதை கொண்டாந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை ஆன்சர் இஸ் ஒன் பை த்ரீ ரூட் ஃபைவ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3t, 3 into tan x, divided by root 5 plus c. இது எனக்கு தேவையான answer. இப்போ இந்த சம்ம பார்த்தனதுமே ஃபோர்த்து சம் பார்த்துட்டு இருக்கோம், ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். எல்லா இடத்துலையும் நான் காஸ் ஸ்கொயர்டால் வகுக்க போகிறேன், அப்போ இங்கே என்ன வரும், ஒன் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் வருமா. இப்போ நேரடியாக கூட நம்ம புரிஞ்சு பதில் சொல்லலாம், இந்த இடத்துல ஒரு காஸ் ஸ்கொயர்டை வகுத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர்ட் பை காஸ் ஸ்கொயர்டுங்கிறத நம்ம ஒரே ஸ்டெப்பில் என்னென்னு எழுதிக்கலாம், டான் ஸ்கொயர்ட் எக்ஸ். இந்த இடத்துல ஒரு காஸ் ஸ்கொயர்டை வகுத்தீங்கன்னா ஃபைவ் மட்டும்தான் இருக்கும், காஸ் ஸ்கொயர்ட் கேன்சல் ஆகிடும் இன்டூ டிஎக்ஸ். அப்போ என் சமயம் எப்படி மாறி இருக்கும், இன்டகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவிடட் பை ஃபோர் டேன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு மாறி இருக்குமா. நம்ம சொன்ன இந்த வடிவம் வந்துருச்சு பாருங்க. இப்போ டிக்கு பதிலாக என்ன பேர் கொடுக்க போறேன்னா
tan x னு கொடுக்க போறேன். அப்ப dt by dx னு எழுதும் போது secant squared x அந்த வகுத்தல் dx இந்த சைடு கொண்டு வந்தறலாம். இதெல்லாம் கொண்டு போய் என் சம்ல நான் மாத்திக்கிட்டேனா இந்த இடத்துல dx இருக்கு. இப்ப மாத்தி எழுதினேனா என் சம் என்னவா மாறி இருக்கும்னா இன்டெக்ரல் 1 by னு எழுதிக்கிறேன். 4 tan க்கு பதிலா t னால t squared plus 5 into dt னு மாறி இருக்கும். இத என்னோட வசதிக்காக 2t the whole square னு மாத்தி எழுதுறேன். எப்படி சார் 4 2 square னு எழுதினா இந்த ஆன்சர் வந்துரும். 5 என்னன்னு எழுத போறேன் ரூட் 5 ஸ்கொயர் எழுத போறேன் இன்டு டிடி இருக்கு. இங்க என்ன ஃபார்முலா தெரியுமா வரும் இன்டெக்ரல் ஆஃப் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா வரும். இப்பதான் சொன்னோம் ஆன்சர் என்ன ஃபார்முலாவுக்கு 1 பை ஏங்கிற இடத்துல ரூட் 5 இருக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிற இடத்துல 2 டி இருக்கு பை ஏ ரூட் 5 பிளஸ் சி. ஆனா டிக்கு முன்னால ஒரு நம்பர் இருக்கா அந்த நம்பர் வகுத்தலோட சேர்த்திக்கணும். ஏற்கனவே இருக்க வகுத்தலோட சேர்த்திக்கிட்டேன். அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தா 1 பை 2 ரூட் 5 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2t 2t னா டேன் எக்ஸ் டிவைடட் பை ரூட் 5 பிளஸ் சி. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாணவர்களா இருந்தா நீங்க இந்த நாலாவது சமன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களால வேகமாவே புரிஞ்சிருக்க முடியும். அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம வீடியோ நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மீனிங் இல்ல அதுக்கு. இதே மாடல்ல மூணாவது கணக்காகவோ நாலாவது கணக்காகவோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப ஒரே மாடலை திரும்ப 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 பார்க்கும் பொழுது புரிதல் பெட்டரா இருக்கும். சோ நீங்க நல்லா படிக்கணும்னா ஒரே ஒரு மந்திரா தான், ஒரு முறை ஒரு மாடலை பார்க்க கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் திரும்ப 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 அதே மாடல் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனி ஒன் கேன் டூ பெட்டர். யாராலையும் இதுல படிக்க முடிந்த மாணவர்கள் படிக்க முடியாத மாணவர்கள்ங்கிற கிளாசிபிகேஷன்லாம் கிடையாது. எத்தனை முறை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புரிதல் இருக்கும். ஸோ ஒரே மாடலை திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது நிச்சயமா அனைவராலையும் நன்றாக படிக்க முடியும். அடுத்தது அஞ்சாவது சம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம் நான் என்ன பண்றேன் இன்டெக்ரல் ஆஃப் 1 பை 9 3 ஸ்கொயர்னு சொன்னா 3x தி ஹோல் ஸ்கொயர்னு மாத்திக்கலாமா மைனஸ் 4 dx இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன ஃபார்முலா பயன்படுத்த போறோம்னா இன்டெக்ரல் ஆஃப் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ்ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போறோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னா 1 பை 2a இன்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவிடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ. இந்த ஃபார்முலா படி உங்களோட வேலை என்ன எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. எக்ஸுங்கிற இடத்துல 3x ஏங்கிற இடத்துல இந்த 4 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் 2 ஸ்கொயர் எழுதலாமா. அப்ப ஏங்கிற இடத்துல 2 வந்துடும் எக்ஸுங்கிற இடத்துல 3x வந்துடும். கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க சம்ல 1 பை 2a 1 பை 2 இன்டு 2 லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ்னா 3x மைனஸ் ஏனா 2 எக்ஸ் பிளஸ் ஏ 3x பிளஸ் 2 பிளஸ் சின்னு வந்துடும். ஆனா எக்ஸுக்கு முன்னால ஒரு கோபிஷியன்ட் இருக்கா அதையும் வகுத்தல்ல சேர்த்திக்கணும். அப்போ மொத்தமா வகுத்தல்ல பாத்தீங்கன்னா 1 பை 12 லாக் ஆஃப் மாட் 3x மைனஸ் 2 டிவிடட் பை 3x பிளஸ் 2 பிளஸ் சின்னு வரும். இது எனக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது ஆறாவது ஒரு சம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சம் நான் ஒரு சின்ன மாற்றம் செய்து புரிஞ்சுக்கிறேன். இன்டெக்ரல் ஆஃப் 1 பை ரூட் எக்ஸ் என்ன சார் இது அந்த ரூட் எக்ஸை மேலே கொண்டு போயிட்டேன் 1 மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னு ஃபர்ஸ்ட் மாத்திக்கிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்றேன் டிக்கு பதிலாக ரூட் எக்ஸுங்கிற பெயரை பிரதியிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்பெல்லாம் நம்ம பெயர் பிரதியிடுறோமோ அப்பெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் டிடி பை டிஎக்ஸ். ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஃபார்முலா 1 பை 2 ரூட் எக்ஸ். இந்த 2-வை மேலே கொண்டு போங்க 2 டிடின்னு வந்துடும். டிஎக்ஸை இந்த சைடு கொண்டு வாங்க 1 பை ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். எதுக்கு சார் இந்த மாற்றம் அப்படின்னா இந்த டேர்ம் அப்படியே இங்கே இருக்கு பாருங்க 1 பை ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். அது அப்படியே இந்த இடத்துல மாற்றி எழுதுனீங்கன்னா என்ன பண்ணலாம் இந்த இடத்துல இன்டெக்ரல் ஆஃப் 1 பை இந்த மொத்த டேர்முக்கும் பதிலாக வெறும் 2 இன்டு டிடி எழுதுனா போதும். 1 மைனஸ் இந்த ரெண்டு பக்கம் பாருங்க டீனா ரூட் எக்ஸா ஸ்கொயர் பண்ணீங்கன்னு வைங்க டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்னு கிடைச்சிருக்கும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக எனக்கு டி ஸ்கொயர் வந்துடும். இப்போ இந்த இடத்துல இந்த 2-வை நீங்கள் வெளியே எடுத்துருங்க 2 இன்ட்டு 1 பை 1 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு இதை புரிஞ்சுக்கலாமா. அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வரப்போகுது அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் 1 பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம். அந்த ஃபார்முலாவுக்கான ரிசல்ட் என்னன்னா 1 பை 2a இன்ட்டு லாக் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி. இதுல ஏன்னா யாரு எக்ஸ்னா யாருன்னு பிரதியிட போறீங்க 1 பை 2a-னா 1 இந்த சம்ல பாருங்க ஏங்கிற இடத்துல 1 லாக் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ் ஏனா 1 பிளஸ் எக்ஸ்னா டி ஏ மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் டி பிளஸ் சி. இதுல இந்த 2 கேன்சல் பண்ணி விட்டுறலாமா
டிக்கு பதிலாக என்ன பேர் வச்சுக்கிட்டீங்களோ அதை பழையபடி கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. அப்ப லாக் ஆஃப், ஏன்னா இந்த இடத்துல டூ கேன்சல் ஆனது போக ஒன் இருக்கு, ஒன் தேவையில்லை. லாக் ஆஃப் ஒன் பிளஸ் ரூட் எக்ஸ் டிவிடட் பை ஒன் மைனஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் சி, இது எனக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது இந்த பகுதியில் நம்ம பார்க்க போற இன்டெக்ரல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மூணு ஃபார்முலா மாதிரியே இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் பாருங்க ரூட் வந்திருக்கும். ரூட் வரும்போது ஃபார்முலா எப்படி மாறுது, கணக்குகள் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம படிக்க போறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் அதுக்கான ஆன்சர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. ரெண்டாவது ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் dx by square root of x square plus a square வந்திருந்தா log of mod x plus square root of x square plus a square plus c. மூணாவது ஃபார்முலா integral of dx by square root of x square minus a square வந்திருந்தா log of mod x plus square root of x square minus a square plus c. இப்போ இந்த மாடல்ல வரக்கூடிய கணக்குகளை பார்ப்போம். இப்போ இந்த மாடல்ல இருக்கக்கூடிய ரெண்டு எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தனதுமே நடுவில் பிளஸ் இருக்கா? ஸோ நம்ம மூணு ஃபார்முலா சொன்னோம், அதில் ஒரே ஒரு ஃபார்முலாவில் தான் நடுவில் ப்ளஸ் வரும். ஸோ அந்த ஃபார்முலாவோட ஒப்பிடுறதுக்காக ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் அப்படிங்கிறத ஒன் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இதை டூ ஸ்கொயர்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றா சேர்த்து டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இன்டூ டிஎக்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா log of, so direct answer ஐ நான் எழுதிடுறேன், log of mod x plus square root of x square plus a square. அந்த x square plus a squareங்கிறது தான் இந்த ஃபார்முலாவே. அதனால கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம், அதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை பிளஸ் சி. ஆனா அப்படி நான் எழுதும் போது எக்ஸுக்கு முன்னால ஏதாவது கோபிஷியன்ட் இருந்தா அது டிவைட்ல சேர்த்தணும். இங்க ஒரு டிவைட் டூ போடணுமா, அதை நான் முன்னால ஒன் பை டூன்னு எழுதிக்கிறேன். இது எனக்கு தேவையான ஆன்சர். இதே ரெண்டாவது சம்ல பார்த்தோம்னா என்னோட புரிதலுக்காக இந்த சம நான் எப்படி மாத்திக்கிறேன், இன்டெகரல் ஆஃப் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோருங்கிறத டூ ஸ்கொயர்னு சொல்லும் பொழுது ஒன்னா சேர்த்து அதை டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவை ஃபைவ் ஸ்கொயர்னு மாத்தி எழுதலாம். அப்ப என்னோட புரிதல் என்ன இந்த மாடல் கணக்குகள் அப்படின்னா, என்ன ஃபார்முலா இது, இன்டெகரல் ஆஃப் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் என் கணக்கு வந்திருந்தா அதுக்கான ஆன்சர் லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல எக்ஸ் யாரு ஏ யாருன்னு கொண்டு போய் பிரதியிட போறீங்க. அப்படி நான் பிரதிட்டேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இதுல ஃபர்ஸ்ட் கணக்குலயே எக்ஸ்ன்னு எழுதுறத வேண்டிய இடத்துல நம்ம என்ன எழுதியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டூ எக்ஸ் தானே இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து டூ எக்ஸ் எழுதணும். அதே மாதிரி இப்போ எழுதிட்டு இருக்கிற கணக்குலையும் பாருங்க எக்ஸுங்கிற இடத்துல நம்ம கணக்குல யார் இருக்கா, டூ எக்ஸ். அதனால இங்கே நான் என்ன எழுதியிருக்கணும், டூ எக்ஸ் எழுதியிருக்கணும் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிறது கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாடே தான். அப்போ நேரடியாக நான் அப்படி எழுதுறதுக்கு பதிலாக சமன்பாட்டே எழுதிக்கலாம், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னே எழுதிக்கலாம் பிளஸ் ஒரு சி. ஆனா எக்ஸுக்கு முன்னால ஏதாவது கோபிஷியன் இருந்தா அது டிவைட்ல சேர்த்தணும் இல்லையா, அதனால முன்னால எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஒன் பை டூ கிடைக்கும். இது எனக்கு தேவையான ஆன்சர். கொஞ்சம் கவனமா என்னன்னா எக்ஸோட இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், ஏவோட இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்க போறீங்க. இந்த சம்ல எக்ஸோட இடத்துல டூ எக்ஸ் இருக்கு, அதே தான் இங்கேயும் எக்ஸோட இடத்துல யார் இருக்காங்கன்னா டூ எக்ஸ் இருக்காங்க. அடுத்ததா ஒரு சம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம நம்ம எப்படி எழுதலாம்னா ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்னு இருக்கா இந்த இடத்துல, அதை டூ ஸ்கொயர் எழுதலாமா? அதே மாதிரி நைன் என்ன எழுதலாம், த்ரீ ஸ்கொயர் எழுதும் போது த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துருமா? இது என்ன ஃபார்முலான்னு புரிஞ்சுக்கிறது தான் விஷயம்னு சொன்னேன். இன்டெகரல் ஆஃப் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற வடிவத்தில் இருக்கு. இதுக்கான ஆன்சர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. அப்போ எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா, ஏங்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னு புரிஞ்சு சம் எழுத போறீங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல என் சம்ல த்ரீ எக்ஸ் இருக்கு, ஏங்கிற இடத்துல டூ இருக்கு. ஆனா என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸுக்கு முன்னால ஏதாவது கோபிஷியன் இருந்தா அதை டிவைட்ல சேர்த்தணுமா, அந்த டிவைட தனியாக எழுதிக்கணும், ஒன் டிவைடட் பை த்ரீ. இது நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்ததான் இந்த மாடல்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் சம் இன்டெகிரல் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்டு இருக்கு. இந்த சம்ம சால்வ் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த பார்ட்டுக்கு டீன்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ அப்படி நான் பேர் வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் நம்ம வந்து இந்த
பேர் வைக்கிற மெத்தடுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன் மாடல், பிரதியிடல் முறைன்னு சொல்லி கொடுத்தோம். எப்பெல்லாம் ஒரு பேரை நீங்கள் பிரதிடுறீங்களோ அப்பெல்லாம் அதை ஒரு தட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் கட்டாயமா. ஸோ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் சைன் எக்ஸாக மாறிடும். இப்போ டிடி மட்டும் வேணும்னா இதை காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். எதுக்கு இதை செய்கிறோம்னா, எப்போல்லாம் நம்ம பேரை பிரதிடுறோமோ அப்போல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிற ரிசல்ட் அப்படியே என் சம்மில் இருக்கணும். பாருங்கள், இருக்கு பாருங்கள், இது அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு பதிலாக நான் ஜஸ்ட் டிடி மட்டும் எழுதுனா போதும். இப்போ என் சம் எப்படி மாறும்னா, இதெல்லாம் பிரதிடும் போது மேலே ஒன் வச்சுக்கலாம், ஏன்னா இந்த மொத்த பார்ட்டுமே வெறும் டிடின்னு மாறிடுச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் வென் மைனஸ் த ப்ராக்கெட் இஸ் அஸ்யூம்ட் ஆஸ் டி, நம்ம அப்படி தானே அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம், அதை கொண்டாந்து பிரதிட்டிங்கன்னா அது டி ஸ்கொயர்டாக மாறிடும். இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபார்முலாவே வந்துருச்சு, இன்டகிரல் ஆஃப் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு ஒரு ஃபார்முலா எழுதணும். அதுக்கான ஆன்சர் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, அவ்வளோதான், சம்மே முடிஞ்சது. உங்களோட வேலை என்ன, எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா, ஏங்கிற இடத்துல யார் இருக்கா, இதை ஒன் ஸ்கொயர்னு புரிஞ்சுட்டிங்கன்னா ஏனா ஒன்று, அப்போ ஆன்சர் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக டி இருக்கு, டி பை ஒன்று பிளஸ் சின்னு வந்திருக்கும். இதில் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் டீனா என்ன பேர் அச்சீவ் பண்ணிட்டீங்க, சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் பை ஒன்று தேவையில்லை பிளஸ் சி, இது நமக்கு தேவையான ஆன்சர். ரெண்டாவது சம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கணக்கை பார்த்த உடனே மாடல் புரிதல் தான் இதில் முக்கியம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக வி இருக்கு, வி ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வந்திருக்குன்னா, இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா வந்திருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன சொன்னோம்னா, லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பிளஸ் சி. இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்னா, லாக் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கானா வி இருக்காரு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்ங்கிறது கொடுத்துருக்கிற சமன்பாடுங்கிறதுனால வி ஸ்கொயர் பிளஸ் ஒன்னை நேரடியாக எழுதிக்கலாம் பிளஸ் சி, இது எனக்கு தேவையான ஆன்சர். மூணாவது சம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா சம் எப்படி இருக்குன்னா, இன்டகிரல் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிற வடிவத்தில் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த முறை எனக்கு ரூட் இல்லை, இந்த இடத்துல ஒன்றுங்கிறத ஒன்று ஸ்கொயர்னு புரிஞ்சுக்குங்க. இதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா, ஒன் பை டூ ஏ இன்ட்டு லாக் ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் சி, இதுதான் ஆன்சர். உங்களோட புரிதல் என்ன, என் சம்மில் எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா, பாருங்கள் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் டூ இருக்காரு, ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஒன்று இருக்காரு. கொண்டு போய் ஜஸ்ட் ஃபார்முலாவில் பிரதிட்டிங்கன்னா சம் முடிஞ்சுது, ஒன் பை டூ ஏ, டூ இன்ட்டு ஏனா ஒன்று, லாக் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் ஏனா ஒன்று, எக்ஸ்னா எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் ஏனா ஒன்று பிளஸ் சி இருக்கு. இதில் முக்கியமான விஷயம், இந்த மாதிரிலாம் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா அங்கே ஏதாவது கோபிஷியன்ட் இருக்கா பார்க்கணும், எதுவும் இல்லை. சப்போஸ் ஏதாவது நம்பர் இருந்திருந்தா அதை டிவைடில் நீங்கள் சேர்த்தணும். இப்போ இந்த டிவைடில் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ இன்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு டூவாக மாறி இருக்கும், அண்ட் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் ஒன் இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் ஒன் ஆகிடும். இங்கே டூ பிளஸ் ஒன் வந்து மொத்தமாக த்ரீ ஆகிடும் பிளஸ் சி, இது உங்களுக்கு தேவையான ஆன்சர். ஃபோர்த்து சம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இதை இன்டகிரல் ஆஃப் ஒன் பை இதை த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாமா, அப்படி எழுதுனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டாக அது மாறிடும். அடுத்து இருக்க சிக்ஸ்டீனை ஃபோர் ஸ்கொயர்னு புரிஞ்சுக்கலாமா. அப்போ இது என்ன ஃபார்முலாவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலாவாக இருக்குது. ரூட் இருக்கா அல்லது ரூட் இல்லையா இதை வச்சுக்கிட்டு அதனோட வடிவம் மாறும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் இந்த விஷயத்தில். அடுத்தது இந்த ஃபார்முலாவுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா, த்ரீ எக்ஸ் இருக்கார் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு, அதாவது கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாடு அப்படியே. அதனால் நீங்கள் எக்ஸ் ஏலாம் எழுதாமல் நேரடியாக கொடுத்துருக்கிற சமன்பாடே எழுதிக்கலாம், நைன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் சி. ஆனால் எக்ஸுக்கு முன்னால் ஏதாவது கோபிஷியன்ட் இருந்தால் அதை வகுத்தலில் சேர்த்திக்கணும், டிவைடில், அந்த டிவைடை தனியாக எழுதிக்கிட்டேன் ஒன் பை த்ரீ, இது எனக்கு தேவையான ஆன்சர். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்துட்ருக்கோம். இந்த எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலாஸை பயன்படுத்தி தான் இந்த கணக்கை சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஃபார்முலா நேரடியாக இந்த கணக்கில் இருக்காது. பட் நீங்கள் எப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல என் சம்மில் வகுத்தல் இருக்குது, ரெண்டாவது கீழே ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த ஃபார்முலான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ்
இதுல என்ன பண்றீங்க, இந்த எக்ஸுக்கு முன்னால என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. நம்பர் மட்டும் பார்த்தா போதும், டூ தானே, அந்த டூல சரி பாதி ஹாஃப் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. ஒன் வருமா, அதை ஒரு தடவை ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நம்பரை பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணா மதிப்பு மாறாது. அது இல்லாம சம்மிலேயே ஒரு ஃபைவ் இருக்கு. என்ன சார் இது, என்ன பண்ணியிருக்கேன், எந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாலும் வகுத்தல இன்டகிரேட் பண்ணும்போது அந்த எக்ஸுக்கு முன்னால இருக்க நம்பரோட பாதி எடுத்து ஒரு முறை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு முறை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது இந்த இடம் உங்களுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்டா மாறிடுச்சு. இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதன்படி இந்த சம் இப்போ எப்படி மாறி இருக்கும்னா, ஒன் பை இந்த மூணு டேர்ம் மட்டும் சேர்ந்தது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிளா எழுதிடலாம், ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல ஒன்னு இருக்கு, நடுவில் மைனஸ் போட்டு த ஹோல் ஸ்கொயர் போட்டால் கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, ஃபைவ் மைனஸ் ஒன் இருக்கா, ஃபைவ் மைனஸ் ஒன் அப்படின்னா ஃபோர் டிஎக்ஸ். இப்போ இதை ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ நான் பார்த்த ஆறு ஃபார்முலால இது என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டகரல் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிற வடிவத்தில் இருக்கு. இதுக்கான இன்டகரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒன் பை ஏ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. உங்களோட வேலை என்ன, எக்ஸுங்கிற இடத்துல யார் இருக்கா, எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு, ஏங்கிற இடத்துல டூ இருக்கு. ஃபார்முலாவில் கொண்டு போய் பிரதிடுங்க, ஆன்சர் வந்துடும். ஒன் பை ஏ, ஏக்கு பதிலாக டூ, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஏக்கு பதிலாக டூ பிளஸ் சி, சம் இஸ் ஓவர். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கவனமாக இருக்கணும், எக்ஸுக்கு முன்னால் ஏதாவது கோபிஷியன்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் அதையும் வகுத்தல்ல சேர்த்திருக்கணும். இப்போ எனக்கு ஆன்சர் முடிஞ்சுது, ஏன்னா அங்கே எந்த கோபிஷியண்டும் இல்லை. இப்போ இந்த மாடலில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி கணக்குகளை பார்க்கலாம். அதாவது நேரடியாக ஃபார்முலாவோட வடிவம் இருக்காது, ஒரு இருபடி சமன்பாடு இருக்கும். இந்த ஸ்டெப் எல்லா இடத்துலையும் வரும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அது என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சி ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்துட்டு இருக்கோம், இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ். இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு நான் பார்க்குறேன், என்ன நம்பர் இருக்குது எக்ஸுக்கு முன்னால், டூ தானே இருக்குது. அந்த டூவில் சரிபாதி எவ்வளோ, ஒன்று. அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், மைனஸும் பண்ணணும், அது இல்லாமல் ஒரு ப்ளஸ் ஃபைவ் ஏற்கனவே சம்மில் இருக்குது. அப்படி நான் செஞ்சேன்னா இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்டாக மாறிடும். இல்லை சார், இதுக்கு முன்னால் கணக்கில் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு சொன்னோம், நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் ஃபார்முலாவுக்குரிய சிம்பிள். ப்ளஸ் இருக்கிறதுனால இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்னா, இன்டகிரல் ஆஃப் ஒன் பை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதுறது ரொம்ப ஈஸி, எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஒன்றும் இல்லை, ஏங்கிற இடத்துல எக்ஸு, பிங்கிற இடத்துல ஒன்று, கடைசி நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். த ஹோல் ஸ்கொயர்ட் இங்கே பாருங்கள் ஃபைவ் மைனஸ் ஒன், அதனால் ஃபோரு. அந்த டிஎக்ஸை வெளியே எழுதிக்கிட்டேன். அப்போ இங்கே பாருங்கள், இன்டகிரல் ஆஃப் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர்ன்னு வந்துடும். போன எடுத்துக்காட்டு கணக்கில் என்ன பார்த்தீங்களோ அதே ஃபார்முலா தான், ஒன் பை ஏ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கு, ஏ இருக்க வேண்டிய இடத்துல டூ இருக்கு. ஸோ பிளஸ் சி, இதுதான் என்னோட ஆன்சர். போன எடுத்துக்காட்டு கணக்குக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒரே கணக்கு தான். இதே மாடலில் வரக்கூடிய இன்னொரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் ஆஃப் டி யூன்னு மாற்றிக்கணும், இல்லைன்னா இங்கே எக்ஸ்ன்னு மாற்றிக்கணும், ஏதாவது ஒன்று மாறி இருக்கணும். நான் இங்கே டி யூன்னு மாற்றிக்கிறேன், டிஎக்ஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஒரே எழுத்தாக தான் இருக்கணும், பேர் மாற்றி வரக்கூடாது. இந்த கணக்கில் நம்ம இப்போ சொல்லி கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னா இங்கே வெறும் யூ ஸ்கொயர்டு தான் இருந்திருக்கணும். ஆனால் நம்ம கணக்கில் என்ன இருக்குது, டூ யூ ஸ்கொயர்டு இருக்கா, அதனால் அந்த டூவை வெளியே எடுத்துடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, டூவை வெளியே எடுத்தால் இங்கே யூ ஸ்கொயர்டு இருக்கும். ப்ளஸ் இங்கே டூவை வெளியே எடுக்கணும் இல்லையா, இல்லாத இடத்துல வெளியே எடுத்தீங்கன்னா அதை வகுத்தல்ல சேர்த்திக்கணும். ப்ளஸ் இந்த இடத்துல டூ வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஒன் இன்ட்டு டூ டூங்கிறதுனால மீதி ஒன்று மட்டும் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இந்த வெளியே எடுத்த டூவை வெளியவே கொண்டு போயிடுங்க டோட்டலாக. டியு டிவிடட் பை யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபைவ் பை டூ யூ. நம்ம இப்போ என்ன மெத்தட் சொல்லி கொடுத்துட்ருக்கோம்னா, இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னோம், ஃபைவ் பை டூ. இதில் பாதி மதிப்பு, ஹாஃப் ஆஃப் த வேல்யூ எடுங்கன்னு சொன்னோம். இதுக்கு முன்னால் கணக்குலாம் வெறும் ரெண்டு இருந்தது, பாதியை ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ வந்து ஃபைவ் பை டூ இருக்குது, இதில் ஹாஃப் ஆஃப் த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒன்றும் இல்லை, ஒரு நம்பரில் பாதி வேணும்னா வகுத்தலில் ஒரு ரெண்டு சேர்த்திக்கங்க. ஏற்கனவே டிவைடில் டூ இருக்குது, இன்னொரு டூ சேர்த்துறேன், அப்போ இதில் ஹாஃப் வேல்யூங்கிறது ஃபைவ் பை ஃபோர். என்ன பாதி மதிப்போ அந்த மதிப்பை ஒரு முறை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க, அதே நம்பரை ஒரு முறை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க, ப்ளஸ்
இது இல்லாமல் என் சம்மிலேயே ஒரு ஒன்று இருக்கு. இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் பார்த்துங்க. இது வந்து எப்பயுமே ரொம்ப சிம்பிள் டெக்னிக். இங்கே ஏ பிளஸ் இருக்கா, அப்போ இது கட்டாயமாக மொதல் மூணு டேர்ம் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டாக மாறியிருக்கும். எப்படின்னா 1/2, அதையும் நேரடியாகவே ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்படி எழுதலாம்னா, இங்கே ஃபஸ்ட்டு யூ இருக்கா, இங்கே 5/4 இருக்கா, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டை மட்டும் பாருங்கள், நடுவில் ப்ளஸ் வரும். யூ பிளஸ் 5/4 த ஹோல் ஸ்கொயர்ட், இது இந்த பாட்டை பேசிகிட்டு இருக்கோம். மைனஸ் இருக்குது, 25/16 மாறியிருக்கும். ப்ளஸ் ஒரு ஒன்று இருக்குது. இந்த ஒன்றை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -25 + 16/16 எனக்கு ஆன்சர் வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா -9/16 ஆன்சர் கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் ஒரு டியு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்டகிரல் ஆஃப் 1/u + 5/4 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் இதை 3/4 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா இன்டு டியு இருக்கு. இப்போ இது என்ன வடிவங்கிறத புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையாங்கிறது தான் விஷயம்னு சொன்னேன். இன்டகிரல் ஆஃப் 1/x²-a² வடிவத்தில் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா, 1/2a log(x-a)/x+a, இதுதான் வடிவம். ஸோ அப்ளை பண்ணினேன்னா ஏற்கனவே என் சம்பளம் முன்னால ஒரு 1/2 இருக்கு. ஃபார்முலா படி 1/2a வரணும். இவர் தான் ஏ. 3/4 log(x), எக்ஸுங்கிற இடத்துல u + 5/4 இருக்கு, மைனஸ் ஏ, ஏன்னா 3/4 டிவிடட் பை u + a (x+a) u + 5/4 + 3/4 ப்ளஸ் ஒரு சி வரும். இதில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 2 and 2 = 4, 4 கேன்சல் ஆயிருக்கும். ஸோ தட் இந்த இடத்துல எனக்கு 1/3 இருக்கும். லாக் ஆஃப் மாட், இந்த ரெண்டு நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது பை 4 பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு u + 1/2 கிடைக்கும். டிவிடட் பை இங்கே வந்து பை 4 பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா 8/4 வந்திருக்கும். 8/4 2 மாறிடும். ப்ளஸ் சி, இது எனக்கு தேவையான ஆன்சர். அடுத்த ஒரு சம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்மில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வேணால் என்ன பண்ணலான்னா, இந்த சம்மில் இருக்கிற இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசியில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 6x-7 - x² இருக்கா, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைனஸை மொத்தமாக வெளியே எடுத்துருங்க. இந்த இடத்துல மைனஸ் போச்சுன்னா +x² மாறிடும். இந்த இடத்துல மைனஸ் வெளியே எடுத்தால் குறி மாத்திரேன்னு அர்த்தம், -6x வரும். இந்த இடத்துல மைனஸ் வெளியே எடுத்தால் +7 வந்துடும். நம்ம இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, -x²-6x, இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த நம்பரில் சரி பாதி, 6ல் பாதி எவ்வளோங்க, 3 தானே, 6ல் ஹாஃப் ஆஃப் த வேல்யூ 3, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு 7 என் சம்மில் ஏற்கனவே இருக்குது. இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மூணு டேர்மும் சேர்ந்து ஒரு ஃபார்முலாவாக மாறும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது என்ன ஃபார்முலாவாக மாறும்னா, x-3 ஹோல் ஸ்கொயர் a-b ஹோல் ஸ்கொயர், இது மொத்தமாக பாருங்கள் -9, அதுக்கப்புறம் ஒரு 7, மொத்தமாக சேர்த்துனீங்கன்னா -2 ஆகிடும். இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் சேர்த்திட்டிங்கன்னா இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும் மாறும். ஸோ தட் 2 - x-3 ஹோல் ஸ்கொயர் எனக்கு கிடைக்கும். இது கொண்டாந்து என் சம்மில் நான் பிரதிடுறேன். இப்போ இன்டகிரல் ஆஃப் 1/2, இந்த 2 √2² எழுதிக்கலாமா, -x-3 ஹோல் ஸ்கொயர் × dx புரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ எனக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்குன்னா, இன்டகிரல் ஆஃப் 1/a²-x² dx ஃபார்முலா வந்திருக்கு. இதுக்கான ஆன்சர் 1/2a (log(a+x)/a-x+c). இவங்களோட புரிதல் என்னன்னு சொல்லியிருக்கோம் தெரியுங்களா, இதில் யாரு ஏன்னு புரிஞ்சுக்கணும், ஏன்னா √2 பாருங்க, யார் எக்ஸ்னு புரிஞ்சுக்கணும். சம்மில் கொண்டு போய் பிரதிட்டிங்கன்னா 1/2a (log(a+x)) √2 + x(x-3). ஏன்னா √2 - x(x)னா எக்ஸ் யாரோ அவருக்கு குறி மாறும் இல்லையா, அதனால -x + 3 வரும், ப்ளஸ் ஒரு சி. இதோட நிறுத்திக்கலாம். இது 2 √2 டைரெக்டாக எழுதியிருந்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரொம்ப சுலபமான பகுதிகள் தான். கொஞ்சம் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா x²-4x+5 ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கூட ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், x²-4x இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்குறேன், 4 இருக்குது. அந்த 4ல் சரி பாதி எவ்வளோ, 2 தானே, அதை ஸ்கொயர் பண்ணி ஒரு முறை ஆட் பண்ணுங்கள், ஒரு முறை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் என் சம்மிலேயே ஒரு 5 இருக்குது. இந்த மூணு பேரும் சேர்ந்து நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால
ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டா மாறி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 5 மைனஸ் 4 ஆன்சர் 1. இது கொண்டு போய் இப்ப என் சம்ல நான் பிரதிட்டு இருந்தேன்னா இன்டகரல் ஆஃப் dx தனியா எடுத்துக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் 1 ஸ்கொயர்டு வந்திருக்குமா. இது என்ன வடிவத்தில் இருக்கு? இன்டகரல் ஆஃப் dx பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிற வடிவத்தில் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா log ஆஃப் மோட் x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டு தான் ஆன்சர். வெரி சிம்பிள் டெக்னிக். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க, x யாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. log ஆஃப் xனா x மைனஸ் 2, அதனால இந்த ஃபார்முலால இருக்கிற x க்கு பதில x மைனஸ் 2 வரும். பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிறது சம்முல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே நீங்க யோசிக்காம எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இந்த இடத்துல x ஏ எல்லாம் பார்க்க தேவையில்லை, பிளஸ் ஒரு c இருக்கு. ஆனா இந்த மாதிரி மாடல்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது x க்கு முன்னால ஏதாவது கோபிஷியன்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. இங்க எதுவும் இல்லை, அதனால இதோட சம் முடிஞ்சுது. நம்ம பார்த்த மாடல்ல இன்னொரு எடுத்துக்காட்டு கணக்கு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என் சம்ல இருந்தா வெரி சிம்பிள் டெக்னிக். நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்னா அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல x இருக்கு, x க்கு முன்னால இருக்க நம்பர்ல சரி பாதி எடுத்துக்க சொன்னேன். 2 தானே இருக்காங்க, 2 ல பாதி 1, அதை ஒரு முறை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அது இல்லாம ஒரு -24 என் சம்ல இருக்கு. அப்படி எழுதும் போது இந்த மொத மூணு டேர்ம் எய்தர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டாவோ அல்லது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டா மாறும். இது பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இதுவும் என்ன சொன்னேன்னா இது எக்ஸ், இது 1, கடைசி நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா போதும், மீதி இருக்கிற நம்பர்லாம் சேர்ந்து 25 மாறும். இதை கொண்டு போய் என் சம்ல பிரதிட்டேன்னா இந்த கரல் ஆஃப் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் -25ங்கிறத 5 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்ப இது என்ன மெத்தட்ல இருக்கு இந்த சம்மு? அந்த ஃபார்முலாவோட புரிதல் தான் கணக்கே. 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுங்கிற வடிவத்தில் இருக்கு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2a இன்டூ லாக் ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் சி. இதில் நீங்கள் கொண்டு போய் எக்ஸுங்கிற இடத்துல யாரை பிரதிட போறீங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதுனா முடிஞ்சுது. எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் 1, ஏங்கிற இடத்துல 5. 1/2a, 1/2 இன்டூ ஏக்கு பதிலாக 5. லாக் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் ஏங்கிற இடத்துல 5. அடுத்து பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் ஏங்கிற இடத்துல 5 பிளஸ் ஒரு சி இருக்கு. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/10 லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 6 பிளஸ் சின்னு கிடைக்கும். இது எனக்கு தேவையான ஆன்சர். இப்போ நம்ம பார்த்து முடிச்ச அதே மாடல்ல ரூட் வர்ற மாதிரி கணக்குகளை இப்போ பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இருக்கிற ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 5. இது எப்படி சால்வ் பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x, இங்க என்ன நம்பர் இருக்கோ 4 தானே இருக்கு, அதுல சரி பாதி அப்படின்னா 2 ஸ்கொயர். அதே மாதிரி அதே நம்பரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மதிப்பு மாறாது. என் சம்ல இது இல்லாம ஒரு 5 ஏற்கனவே இருக்கு. இந்த மொதல் மூணு டேர்ம் சேர்ந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டா மாறிடும். வெரி சிம்பிள், முதல் லெட்டர் கடைசி லெட்டர் மட்டும் எழுதுனீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுல 5-4 வர்றதுனால இதுக்கான ஆன்சர் 1. இதை கொண்டு போய் என் சம்ல நான் பிரதிட்டு இருந்தேன்னா எனக்கு என்னவா மாற்றம் கிடைச்சிருக்கும்னா இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் தனியா எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் வந்திருக்கும். என்னோட புரிதல் என்னன்னு சொன்னேன், இங்க என்ன ஃபார்முலா வந்திருக்கு, இன்டகரல் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்திருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா லாக் ஆஃப் மாட் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் தான் ஆன்சர். இதுல உங்களோட வேலை என்ன, எக்ஸுக்கு பதிலா யாரு, ஏக்கு பதிலா யாருன்னு பிரதிட போறீங்க. எக்ஸுக்கு பதிலா என் சம்ல யார் இருக்காங்கன்னு பாருங்க, இதுதான் எக்ஸ். ஸோ தட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்க இருக்கிற டேர்ம் எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னா யோசிக்கவே வேணாம், கொடுத்துருக்கிற சமம் அப்படியே வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 5 பிளஸ் சி. இது எனக்கு தேவையான ஆன்சர். இப்போ இந்த மாடலில் சில ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி சம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க செய்யற வேலை என்னன்னா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்த போறோம். அதாவது இதுல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட சரி பாதியை எடுத்து ஒரு முறை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றீங்க, ஒரு முறை மைனஸ் பண்றீங்க. அப்படி எழுதும் போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே என் சம்ல ஒரு 2, இந்த 2 கடைசியை எழுதிக்கிட்டேன். இந்த மொதல் மூணு பார்ட் மட்டும் சேர்ந்து நடுவில் பிளஸ் இருக்கிறதுனால ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டா மாறி இருக்கும். இது ஒரு -4 ஒரு பிளஸ் 2, மொத்தமா -2 கிடைக்கும். இதை கொண்டு போய் என் சம்பளம் நான் எழுதியிருந்தேன்னா இன்டகரல் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப்
x plus 2 the whole squared minus 2 nu eludhirukku badhila adha root 2 square nu eludhikiten nanu appo idu enna formula va maariruchu nu na purinjikiradha vishayam idu 1 by square root of x square minus a squared formula va maariruchu idukana answer enna appdin pathina log of x plus square root of x square minus a squared idha idukana formula apply pannumbodhu log of x irukku vendi edathila yaaru x plus 2 irukku x plus 2 and then plus square root of x square minus a square kuduthirukangala yosike venanga inda formula la irukra sum la irukra and quadratic equation appadi eludhik vendidhan plus c idhu enakku theviyana answer adutha student activities la second sum paaka poringa nama mudhaley sonna maadhiri anga irukra irupadi samanpaattai mattum thaniya eduthukenga idhila minus x square irundadanal na enna pandren mulusa minus veli eduthirren appo minus x square plus x square da maarum plus 8x minus 8x a maarum plus 9 minus 9 a maarum idhila neenga enna pandringa minus of x square minus 8x inga enna number irukku 8 thane irukku 8 la sari paadi evlo 4 a adha oru mura square panni add pannunga oru mura subtract pannunga adhu illama en sum la yerkenave vandu oru minus 9 irukku idhila edhukaga indha step nam seiyrom appadina indha modha moonu part nadula minus irundadanaala a minus b the whole squared a maarirukum a minus b the whole squared அப்படினா அந்த இடத்துல x minus 4 the whole squared வந்திருக்கும் இது ஒரு minus 16 அடுத்து ஒரு minus 9 மொத்தமா சேர்த்தனா minus 25 இதுல நீங்க என்ன பண்றீங்க இந்த minus ஆல உள்ள பெருக்கும் போது இந்த பார்ட் minus ஆகும் இந்த பார்ட் plus ஆகும் மாறிடும் சோ the answer is 25 minus x minus 4 the whole squared னு கிடைக்கும் இது கொண்டு வந்து என் சம்ல நான் பிரதிட்டேனா இந்த கரல் ஆஃப் 1 by இந்த இடத்துல ஒரு dx ஏத்திக்கணும் root of equation க்கு பதிலா என்ன எழுதலாம் 25 அத 5 ஸ்கொயர் எழுதுங்க minus x minus 4 the whole squared into dx னு மாத்தி எழுதலாம் சோ இந்த மாடல பொறுத்த வரைக்கும் உங்களோட புரிதலே இது என்ன ஃபார்முலாங்கிறது தான் இது என்ன ஃபார்முலானா 1 by square root of a square minus x square dx ங்கற ஃபார்முலா இதுக்கான இன்டகிரல் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா sin inverse of x by a plus c உங்களோட வேல என்ன xங்கற இடத்துல யார் இருக்கா aங்கற இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்து எழுத போறீங்க sin inverse of x ங்கற இடத்துல என் சம்ல x minus 4 இருக்கு a ங்கற இடத்துல 5 இருக்கு plus c னு எழுதுனீங்கன்னா sum க்கான answer கிடைச்சிருச்சு அடுத்து இந்த மாடல்ல சில assessment sum நம்ம பார்க்க போறோம் அதுல first பார்த்துட்டு இருக்கிற கணக்கு பாத்தீங்கன்னா integral of 1 by 4 minus x square dx அதுல 4 அ 2 square னு மாத்திட்டேன் சோ நான் என்ன புரிஞ்சுக்கணும் என்ன ஃபார்முலாவை இந்த இடத்துல நான் எழுத போறேன்னு புரிஞ்சுக்கணும் a square minus x square ங்கற வடிவம் வந்திருக்கா இதுக்கான இன்டகிரல் ரிசல்ட் என்னன்னா 1/2a into log of a plus x divided by a minus x உங்களோட வேலை என்ன a and x ங்கற இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்து எழுத போறீங்க அவ்வளவுதான் 1/2 a ங்கற இடத்துல 2 தான் இருக்கு log of a plus x ஏனா 2 plus x ங்கற இடத்துல x தான் a minus x 2 minus x plus c அப்ப மொத்தமா என்ன ஆன்சர் கிடைக்கும் 1/4 log of 2 plus x divided by 2 minus x னு ஆன்சர் கிடைக்கும் இது எனக்கு தேவையான இன்டகிரலோட ரிசல்ட் அசெஸ்மென்ட்டோட இரண்டாவது சம் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்தா அந்த சமன்பாட தனியா எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பழகுங்க இதுல நீங்க என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக x squared plus 12x இங்க என்ன நம்பர் x க்கு முன்னால இருக்கோ அதுல சரி பாதி எடுத்துக்கணும் 12 ல பாதி 6 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றீங்க மைனஸ் பண்ணிக்கிறீங்க அது இல்லாம என் சம்ல ஒரு 11 இருக்கு இதுல முத இந்த மூணு பார்ட் பாத்தீங்கன்னா a plus b the whole squared ஃபார்முலாவா மாறும் அதன்படி x plus 6 the whole squared ஆ மாறிடும் இது பாருங்க மைனஸ்ல 36 36 plus 21 போச்சுன்னா மைனஸ் 25 கிடைக்கும் இது அப்படியே கொண்டு வந்து என் சம்ல பிரதிடுறேன் இன்டகிரல் ஆஃப் 1 by root of இங்க ஒரு dx ஏத்திக்கிறோம் x plus 6 the whole squared minus 25 அப்படின்னா 5 squared சரிங்களா இது என்ன ஃபார்முலான்னு புரிஞ்சு எழுதுனீங்கன்னா சம் முடிஞ்சது இன்டகிரல் ஆஃப் 1 by square root of x square minus a square ஃபார்முலா பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா log of mod x plus square root of x square minus a squared plus c தான் ஃபார்முலா இதுல உங்களோட வேலை என்னன்னா x எங்கிற இடத்துல யார் இருக்கா x எங்கிற இடத்துல என் சம்ல x plus 6 இருக்கு plus square root of x square minus a square னா கொடுத்துருக்கிற சமன்பாடு அப்படியே நீங்க எதுவுமே பண்ண வேணாம் கொடுத்துருக்கிற சமன்பாடு அப்படியே கொண்டாந்து எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு பிளஸ் சி இது எனக்கு தேவையான ஆன்சர்
அசஸ்மெண்ட்டோட தேர்டு சம் பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த சம்மா இருந்தாலும் அதுல ஒரு இருபடி சமன்பாடு இருந்தா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா அதை தனியே எடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொன்னோம். இங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துருச்சா, மைனஸ் பொதுவாக வெளியே எடுத்துருங்க, மீதி இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கும், அடுத்து ஒரு மைனஸ் ஃபோர் எக்ஸ், ஒரு மைனஸ் டுவெல் இருக்கும். என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் எக்ஸ், இங்க என்ன நம்பர் எக்ஸுக்கு முன்னால வருதோ அதுல சரிபாதி நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம சம்மிலேயே வந்து ஒரு மைனஸ் டுவெல் இருக்கு. இதுல மொதல் மூணு நம்பர் என்னவா மாறிடும்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா மாறிடும். ஸோ தட் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். மைனஸ் சிக்ஸ்டீன் அது இல்லாம இருக்கு. இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் சிக்ஸ்டீனாவும் பிளஸ்ஸா இருக்கிற அந்த பிராக்கெட் வந்து மைனஸாவும் மாறி இருக்கும். இதை கொண்டு வந்து என் சம்ல நான் பிரதிட்டேன்னா இன்டெகிரல் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ஃபோர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் வரும். என்னோட புரிதல் என்ன, இங்க நான் என்ன ஃபார்முலாவா பயன்படுத்த போறேன், இன்டெகிரல் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போறேன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ தான் ஃபார்முலா. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் டூ இருக்கு, ஏங்கிற இடத்துல ஃபோர் இருக்கு, பிளஸ் சி போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் முடிஞ்சது. இந்த கணக்கோட இந்த பகுதிக்கான அனைத்து கணக்குகளும் முடிந்தது. இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் இன்டகிரல் மெத்தட். ஏன்னா இந்த கணக்கை நாட் ஓன்லி இன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட், நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது எல்லா டிகிரி எக்ஸாமினேஷன்லையும் இந்த மாதிரி இன்டகிரல் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை படிக்கக்கூடிய மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோவோட நடுவில் சொல்லியிருக்கோம், நீங்க தொடர்ந்து இதே மாடல் கணக்குகளை பல முறை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இதே மாடலில் வர கணக்குகளை எழுதி பார்க்கணும். இப்படி தொடர்ந்து செய்வதன் மூலமாக இந்த டெக்னிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு முறை பார்த்தவுடன் அனைத்து மாணவர்களாலையும் இந்த டெக்னிக்கை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்ப முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் கம்ப்ளீட்டாக லைன் பை லைனாக பார்த்துருக்கணும். அடுத்தது இதே மாடல் கணக்குகளை எழுதி பார்க்க முயற்சி பண்ணணும். ஒரு முறைக்கு பல முறை இதே கான்செப்டை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நிச்சயமா உங்களால இந்த கான்செப்ட்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கையும் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸ் பார்த்து சம் ப்ரிப்பேர் பண்ண விரும்புகிற மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு இமிடியட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். திஸ் இஸ் ஃபார் டைட்டில் நம்பர் 27. தேங்க்யூ.